இந்த நாள் இனிய நாள். மன உளைச்சலுக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்திற்கும் என்ன காரணம் என்று நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார். அலசி ஆராய்ந்து பார்த்தால் முக்கியமாக நான்கு காரணங்கள் மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது என்று ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகிறது. ஒன்று, மிகையாக திட்டமிடுதல், நமது சக்திக்கு மீறி ஆசைப்படுதல். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால், 10 லட்சம் ரூபாய் நம் கையில் இருக்கிறது என்றால் 1 கோடி ரூபாய்க்கு திட்டமிடுதல். அதுபோல்தான் ஒவ்வொரு செயலையும் நமது சக்திக்கு மீறி எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு திரிதல். இரண்டாவது, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுதல், இதையும் அதையும் போட்டு குழப்பிக் கொள்ளுதல், எதையும் சரியாக செய்ய முடியாத காரணத்தினால் மன அழுத்தத்திற்கு ஆட்படுதல். மூன்றாவது, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாறுந்து போவது. நினைத்ததெல்லாம் வெற்றி என்று சொன்னாலும் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு மாமரத்தை பாருங்கள், அது 1000 பூக்களை விடுகிறது, 1000 கணக்கான பூக்களை விடுகிறது. சில பூக்கள் பூக்களாகவே உதிர்ந்து விடுகிறது, சில பூக்கள் பிஞ்சுகளாகி உதிர்ந்து விடுகிறது, சில பூக்கள் காய்களாகி உதிர்ந்து விடுகிறது, சில காய்கள் காய்களாகவே உதிர்ந்து விடுகிறது. அதுபோல்தான் நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எதையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று போதிய கால அளவில்லாமல் குறுகிய காலத்தில் திட்டம் போடுவது. எடுத்துக்காட்டாக, 4 மணி நேரம் பிடிக்கின்ற வேலையை 2 மணி நேரத்தில் செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி நம்மை நாமே வருத்திக் கொள்வது, 2 மணி நேரத்தில் செய்ய முடியாத போது மன அழுத்தத்திற்கு ஆளாவது. அடுத்த மிக முக்கியமான காரணம், எந்நேரமும் வேலை வேலை என்று வேலையின் அழுத்தத்தில் சிக்கிக்கொண்டு பொழுதுபோக்கு இல்லாமல், உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லாமல், யோகா, மனப்பயிற்சி, தியானம் போன்றவற்றில் ஈடுபடாமல் எந்நேரமும் வேலைப்பழுவை சுமந்து கொண்டிருப்பது. ஆக இக்காரணங்களை எல்லாம் கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஒர்க் லைஃபை பேலன்ஸ் செய்தால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் என்று மனோதத்து அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆகவே காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்யுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள். அதுபோல இரவில் தூங்குவதற்கு முன்னால் இன்னசையில் மூழ்கி வாழ்க்கை இதமாக கொண்டாடுங்கள், மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். இன்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வேறு, என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.